கால்கள் நீட்டிய நிலையில் கால்கள் சேர்த்திருக்கணும். மூச்சை உள்வாங்கி கொண்டு கைகள் இரண்டும் தலைக்கு மேல் தூக்கணும். முழங்கை மடக்காமல் மேலே வரணும். முதுகு நேரம் இருக்கணும். மூச்சை வெளிவிட்டு கொண்டு மெதுமெதுவாக கை விரல்களால் குதிங்கால் பிடிக்கலாம். மெதுமெதுவாக கைகள் கிளறும். முழங்கை இரண்டும் எல் ஷேப்பில் மடக்கி தரையில் இருக்கணும். நெற்றியை முழங்கால்களுக்கு இடையில் வைத்து இயல்பான மூச்சு. கவனம் அடி வயிறு முதுகு தண்டு நீரிழிவு நோய்க்கு ரொம்ப சிறந்த ஆசனம். இடுப்பு வலி குறுக்கு வலி இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த ஆசனம் செய்யலாம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. மூச்சை உள்வாங்கி கொண்டு மெதுமெதுவாக கைகளை முழங்கை மடக்காமல் மேலே தூக்கணும். மூச்சை வெளிவிட்டு கொண்டு சைடில் வரணும். கைகள் முன்னாடி கொண்டு வந்து முழங்கால் வைத்துக் கொள்ளலாம். அமைதி.